மனிதர்கள் வாழும் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு மரம் நடுவதும் நம் தலைமுறையின் அடையாளமாகும். மரம் நடுவோம், மழை பெறுவோம் என்ற உன்னத வார்த்தைக்கு வலு சேர்க்கும் வகையில் ஆளுக்கொரு விதையினை வீசுவோம். விண்ணை முட்டும் மரங்களை வளர்ப்போம். அவ்வாறு வளர்ந்த மரத்தில் கிடைக்கும் பசுமை போர்த்திய இடங்களில்தான் சுத்தமான காற்றும் மழையும் ஊடுருவோம். விண்ணை முத்தமிடும் மலைகளும் பசுமை நிறைந்த மரங்களும் மக்களுக்கு உயிர் வாழும் கருவிகளாக உள்ளன. லிட்டில் இங்கிலாந்து என்று பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் திலகமிட்டு அலங்கரித்த ஓசூர் கோட்டத்தில் நாளுக்கு நாள் மரங்கள் அழிப்பு காரணமாக சீதோஷ்ண நிலையில் மாற்றம் ஏற்பட்டது. இதனால் பெயர் பெற்ற ஓசூர் கோட்டத்தை மரங்கள் நட்டு பசுமை போர்வை போர்த்தி கௌரவப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த மனம் கொண்ட இளைஞர்களால் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இருக்கும் மனங்களிலேயே காடுகள் மரங்கள் வளர்க்கும் மனம்தான் மிக பெரியது. தன்னால் நடப்படும் மரத்தின் நிழல் நம் சந்ததியினை சென்று சேரும் என்பதால் இந்த சிறப்பு ஏற்பட்டது. இந்த சிறப்பை ஏற்படுத்தும் வகையில் ஓசூரில் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் 30 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து பசுமை குழு அமைத்து ஓசூர் கோட்ட அளவில் இதுவரை கடந்த ஓராண்டில் மட்டும் 30,000 மரக்கன்றுகளை நட்டு பசுமை வளர்த்து வருகின்றனர். மரக்கன்றுகளை நட விரும்புவோருக்கு இலவசமாக நடவு செய்து தருவது இவர்களின் உழைப்பு கலந்த தன்னார்வத்தை கோடிட்டு காட்டுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் 30 இளைஞர்கள் தங்களின் பணி முடிந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களின் பங்களிப்பு தொகையுடன் மரக்கன்றுகளை வாங்கி கடந்த ஓராண்டாக ஓசூர் கோட்டை பகுதியில் நடவு செய்து வருகின்றனர். ஆலமரம், நாவல் மரம், வேப்பமரம், பூவரசம், தேக்கு, பனை உள்ளிட்ட நீண்டகால பலன்கள் தரும் மரங்களை தங்கள் சொந்த செலவில் வாங்கியும் நன்கொடையாக பெற்றும் கடந்த ஓராண்டில் 30,000 மரக்கன்றுகளை நட்டுள்ளனர். இந்த குழுவில் உள்ள அனைவரும் தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வருவது மேலும் சிறப்பானதாகும். பணியினை முடிந்து மரக்கன்றுகளை நடவும் பணியினை பகுதி நேரமாக தொடங்கிவிடுகின்றனர். ஓசூர் கோட்டத்தை பசுமை மண்டலமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் ஓசூர், தேன்கனி கோட்டை, தலி ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகள், தெருக்கள், சாலைகள் என பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகளை நட்டும் தாங்களே விதைகளை வாங்கியும் செடிகளை வளர்த்தும் நடவு செய்து வருகின்றனர். இந்த பகுதியினை மற்ற மாவட்டங்களை விட பசுமையான பகுதியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் கடந்த ஓராண்டாக பல்வேறு இடங்களில் செடிகளை நடவு செய்து அதனை பராமரித்தும் வருகின்றனர். செடிகளை நடவு செய்து பின்னர் தங்கள் குழுவினை இரண்டாக பிரித்து ஆங்காங்கே தண்ணீர் விட்டு பராமரித்தும் வருகின்றனர். யாரேனும் மரக்கன்றுகளை வைத்து கொண்டு அழைத்தால் இலவசமாக வந்து நடவு செய்தும் தருவது மேலும் ஒரு சிறப்பான பணியாகும். 30 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து பசுமை வளர்ப்பில் தங்களை அர்ப்பணித்து கொண்டு வருவதை அனைத்து தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். ஒரு மரம் உயிரினங்களுக்கு மூச்சு காற்று, வாழ்விடம், வாழ்க்கை உபகரணம் என அனைத்தையும் வழங்கி தன் ஆயுளை அர்த்தமாக்குகிறது. அந்த வாழ்வியல் அர்த்தத்தை சரித்திரமாக மாற்றும் இந்த இளைஞர்களின் பணிகளை சுத்தமான காற்றை சுவாசித்து கொண்டே நாம் ஊக்கப்படுத்துவோம்.